ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்க நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமஸ்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, தொட்டா சினுங்கி மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். 48 நாள் இந்த மூலிகையை தொடர்ந்து தொட்டு தொட்டு நம்ம ஜாலியாக விளையாடிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உளவாற்றல் சக்தி வந்து ஜாஸ்தி ஆகுமா? ஸ்கூல் படிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி தொட்டு தொட்டு விளையாடுவோம். இந்த செடி பொதுவாக ஈரப்பதமான இடத்துல தான் வளருமா, அதாவது ஆத்தங்கரையிலலாம் நிறைய வளரும் நாங்கள் பார்த்துருக்கோம். இது வந்து சின்ன ஒரு செடி, படர்ந்திருக்கும், ஒர 5 அடி வரை படருமா இருக்கலாம். இதுக்கு வந்து உயரம் வந்து ஒரு 6 சென்டிமீட்டர் வரை தான் இருக்கும். சின்ன சின்ன முள் இருக்கும், ஆனால் பயங்கர காட்டமாக இருக்கும், அது குத்திரும். இதில் வந்து ஒரு வயலட் கலரில் அழகான ஒரு பூ இருக்கும். அந்த பூ வந்து தூவி தூவியாக இருக்கும். இது வந்து இந்த வண்டுகள் மூலம்தான் இனப்பெருக்கம், அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஆனால் வந்து விதை மூலம்தான் இது இனப்பெருக்கம் அடையும். இதுக்கு பிறப்பிடம் வந்து வட அமெரிக்காவா. ஆனால் பாருங்கள், இப்போ நம்ம தொட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் திரும்ப அது விரிஞ்சிக்கிடும். அதே போல் நைட்லேயும் அது பாட்டுக்கு தூங்கிடும். கடவுளுக்கு படைப்பில் இந்த செடியும் ஒரு மூலிகை செடி தான். இந்த செடிக்கு இலைய பறித்து சாறை எடுத்து படை, தேமல், சொரிச்சரங்கு இந்த இதிலெல்லாம் பூசுனா கண்டிப்பாக அது சுகமாயிரும். அதே போல் குழி புண்ணு, அந்த புண்ணுக்கும் இந்த இலைய பசையாக்கி அந்த குழி புண்ணு மேலே வச்சு அதில் வெத்திலையை வச்சு கட்டிட்டு வந்தாவனா கண்டிப்பாக அது குழி நிரம்பி சுகமாயிரும். அதே போல் 1 மடங்கு இலைக்கு 10 மடங்கு தண்ணி வச்சு அவிச்சு 1 நாளைக்கு 2 இல்லாட்டி 3 நேரம் குடித்து வந்தாவனா அந்த கல்லடைப்பும் நீங்கி போயிடும். நம்ம உடம்புல உள்ள தொடு உணர்வு, அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஒரு பொருளை நம்ம தொட்டு பார்த்துட்டு இது வந்து ஹார்டாக இருக்கா சாஃப்டாக இருக்கா அப்படின்னு உணர்ந்து, அது வந்து ஒரு செல்லு, மூளைக்குள்ள ஒரு நரம்பு தான் போகுது. அந்த நரம்பு குறைபாட்டு, அதாவது அந்த உணர்வு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய இது ஒரு செடி. அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் ஏற்படுற பாதிப்பை குணமாக்குறது போல் காக்கா வலிப்பு, இப்போ இந்த பக்கவாதம், முகத்தில் உள்ள வாதம் இதெல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த செடி. இந்த செடியில் உள்ள காய் வந்து நாங்கள் இதை சின்ன சக்கப்பழம் சக்கப்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சக்கப்பழம், அதாவது இந்த செடியை படார்னு பறிக்க முடியாது, ஜாஸ்தியாட்டு முள் இருக்கும். அந்த பழம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பழத்தில் இப்படி இப்படி அந்த சக்கச்சோளா மாதிரியே, அந்த சக்கையில் தோலில் இருக்கும்ல அப்படி முள் மாதிரியே இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்கும், சக்கப்பழம் அப்படின்ட்டு இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்கள நிறைய சாப்பிட்ருக்கோம். இப்போ உள்ள பிள்ளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, நம்மளாம் சாப்பிட சொல்கிறது கிடையாது. இதுக்கு பூ வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தூவி தூவியாக ஒரு வயலட் கலர் மாதிரி இருக்கும், ஒரு ரோஸ் கலரும் சேர்ந்த ஒரு பூ, அழகான ஒரு பூ பாருங்கள். இயற்கை மருத்துவத்தில் இந்த இலையை அரைச்சி 15 கிராம் எடுத்து பால் கூடால குடிக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்காக இந்த செடியை கஷ்டப்பட்டு முள் குத்தி பறித்து வீடியோ எடுத்துடலான்ட்டு பார்த்தோம், ஆனால் பூ வந்து வாடிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.